வந்து பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கோயிலுக்கு வந்து நம்ம போக போகிறோம். வள்ளியூரில் தான் எங்களோட குடும்ப கோயில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் காமிச்சிருப்பேன். இன்றைக்கும் வந்து அங்கே தான் வந்து போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்கேன். சாரீ தான் வந்து இன்னும் வியர் பண்ணியிருக்கேன். குடும்ப கோயிலுக்கு போகிற அந்த கிளிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து பீர்க்கங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து அந்த ஸ்கின்னை வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி இன்றைக்கி வந்து அந்த ஸ்கின்னை போட்டு வந்து ஒரு சட்னி தான் வந்து வைக்க போகிறேன். அந்த கிளிப்ஸை வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். வாங்க அப்படியே வந்து இந்த ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கெட் ரெடி ஸ்டைல் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி வந்து சாரீ வந்து அப்படி பாடியோடு வந்து நல்லா ஒட்டி வருது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தா தெரியும், நல்லா ஒட்டி ஸ்டிஃபாக வந்த மாதிரி இருக்கும். என்ன டைப் ஆஃப் இன்ஸ்கர்ட் வியர் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து நான் ஷேப் வியர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லோட்டஸ் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டோட ஷேப் வியர் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்றைக்குமே நான் அதை தான் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி ரெண்டு கலர்ஸ் வந்து அவங்க எனக்கு சென்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து க்ரீன் கலர், ஒன்று எல்லோ. ஸோ இது வந்து எல்லோ, நான் இதே இதில் க்ரீன் கலர் தான் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு இப்படி அட்ஜஸ்டபிள் ரோப் வந்து வருது. நம்மளோட லெகின் சைஸை வச்சு நம்ம இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். பயங்கர ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் இது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய சைஸஸ் நிறைய கலர்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஷாப்லேயும் போய் நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது தவிர வெப்சைட் இருக்குது, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எதுனாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்கார்றதுக்கு, நடக்கிறதுக்கு. அதை அதை விட மெயின் வந்து என்னென்னா, சாரீ கட்டினா வந்து நல்லா ஃபிட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால மறுபடியும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டே வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் இப்போ இன்ஸ்கர்ட்லாம் முன்னாடி வந்து இன்ஸ்கர்ட் தான் வந்து வச்சுருந்தேன், இப்போ அது எல்லாமே அம்மாவுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஃபுல்லாகவே வந்து இப்போ ஷேப் தரும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ரெசிபி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காவோட ஸ்கின்னை போட்டு சட்னி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனை வந்து ஆன் பண்ணுறேன். பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். பீர்க்கங்காவோட ஸ்கின்னை மட்டும் வந்து நல்ல ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்து வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து நான் இந்த ஸ்கின் எல்லாம் வந்து போடுறேன். இது வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதுக்கு கூடவே வந்து நான் ஒரு மூணு பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு பீர்க்கங்காவோட தோல் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை எடுக்கிறீங்களோ அதுக்கு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது ஒரு பெரிய பீர்க்கங்காய். அதை பீர்க்கங்காவை வச்சு ஆல்ரெடி வந்து ஒரு பொரியல் பண்ணிவிட்டேன், அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்கின்னை வச்சு சட்னி இன்னைக்கு இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். நான் ஃப்ரை ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பீர்க்கங்காய் எல்லாமே வந்து நல்ல ஓரளவு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். இப்போ வந்து இதே பேனில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ண போகிறேன். அந்த குழு குழுப்பு வர்றதுக்காக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன்.
ஒரு டேபிள்ஸ்பூன் அந்த அளவு போதும். ரொம்ப ஆட் பண்ணால் வந்து குழு குழு குழுன்னாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஃப்ளேவருக்காக, ரொம்ப ஜீரகமும் போட்டுறாதீங்க. இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஓரளவு லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மிளகு வத்தல் தான் வந்து ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லிக்கு பதில் கிரீன் சில்லி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். எதுனாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு புளி வந்து ஆட் பண்ணுறேன் புளிப்புக்காக. இப்போ வந்து இது எல்லாமே வந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட இதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நான் அரைக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்தோம்ல, அதையும் வந்து ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கா ஸ்பூன் அளவு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட் டேஸ்ட் வர்றப்போ வந்து நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான பீர்க்கங்காய் சட்னி வந்து ரெடி. பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்கின்ல வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கின்ல வந்து அது ஸ்கின் வந்து வேஸ்ட் இல்லை, அதில் வந்து அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். தோசை வித் பீர்க்கங்காய் சட்னி, இதுதான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. பீர்க்கங்காய் சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் இனிமேல் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்கின் எப்படியும் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். ஒரு நல்ல பீலர் வச்சு எடுத்தீங்கன்னா அழகாக பீலாகி வந்துடும். இப்போ வந்து கோயிலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. நாங்கள் போயிட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். தீபாரதனை எல்லாமே முடிஞ்சு வரதுக்கு எப்படியுமே லேட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவோம். மாறனுக்கு வந்து பசிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி ஒன்று அடிச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பால், ஆக்சுவலி இந்த மேங்கோ வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே பீஸாக வச்சிடலாம்னு நினச்சேன், பட் இதில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தனால நான் வந்து கொஞ்சம் பால் மட்டும் ஆட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஸ்வீட்னர் எதுவுமே வந்து ஆட் பண்ணல, அந்த பாலில் உள்ள ஸ்வீட்டே போதும்னு சொல்லிட்டு. பசும்பால்னால இங்கே வரக்கூடிய பசும்பால் கொஞ்சம் நல்ல இனிவாக தான் இருக்கும், அதனால் அதை வந்து அவனுக்கு கொஞ்சம் திக்காக ஸ்பூன் வச்சு கொடுக்குற மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மாறனுக்கு இந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதை தவிர தண்ணி பாட்டில் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து தான் வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரெசிபி, அதனால தான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணேன். மேங்கோ ஸ்வீட்டாக இல்லை அப்படின்னா அது கூட கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி திக்காக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நாரன் வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. மேங்கோ ஷேக் மாதிரி அந்த திக்காக ஒன்று கொண்டு வந்து நல்ல ஸ்மூத்தி மாதிரி அதை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டே வந்து கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி வந்து கோயிலுக்குள்ளே தான் வந்து போகிறோம். வாங்க போகலாம். சூப்பராக இருக்கா மாரன்? காத்தடிக்கா சூப்பராக இருக்கா?